நாளை முதல் தமிழகம் முழுவதும் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு 3 மகிழ்ச்சி தகவல். அது என்னென்ன மகிழ்ச்சியான தகவல் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய சூப்பரான தகவலில் தெரிஞ்சுக்க புதிய தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வீட்டு ஓனர்களுக்கும் வாடகைக்கு குடியிருப்பவர்களுக்கும் இடையிலே எப்போதுமே ஒரு விதமான தகராறு இருந்துகிட்டே இருக்கும். இந்த தகராறை போக்கக்கூடிய வகையில், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய வாடகை ஒப்பந்த சட்டம் வந்துட்டு நாளை முதல் தமிழகத்தில் அமலுக்கு வர இருக்குது. அந்த சட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு குடியிருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியான தகவல், அதே சமயம் வீட்டு ஓனர்களுக்கும் வந்து மகிழ்ச்சியான தகவல் இருக்க போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன மகிழ்ச்சியான தகவல் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வீட்டு வாடகைக்கு இருப்பவர்கள் ரெண்டு பேருக்குமே இல்லை பிரச்சனை இல்லை. முதலாக முக்கியமாக வரக்கூடிய பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்லாம் பெரிய பிரச்சனை வரும். ஸோ இந்த வீட்டு வாடகை விடும்போது கட்டாயம் 2 மாதத்திற்கான வாடகையை மட்டும்தான் அட்வான்ஸாக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 5 மாதம் 10 மாதத்திற்கான வாடகையை அட்வான்ஸாக கொடுக்கணும்னு கேட்பாங்க. ஆனால் இனிமேல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 மாதத்திற்கான வாடகையை மட்டும்தான் அட்வான்ஸாக வாங்க முடியும். அதுபோல் பெரிய பெரிய கடைகளாக இருந்தால் 6 மாதத்திற்கான அதிகபட்சம் 6 மாதத்திற்கான வாடகை தொகையை தான் அட்வான்ஸாக வாங்க முடியும். அதுபோல் வாடகை ஒப்பந்தம் அப்படின்றது வீட்டு உரிமையாளர்களுக்கும் வாடகை குடியிருப்புக்கான அந்த ஒப்பந்தம் எப்போ முடிவடையதோ அப்போ முறையாக ரெண்டு பேருமே வந்து ரெனியூவல் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா காலி செஞ்சிடணும். ஒருவேளை காலி செய்ய மறுத்தாலோ அல்லது அதை ரெனியூவல் பண்ணாமல் இருந்தாலோ வந்துட்டு ரெண்டு பேருக்கும் அதாவது உரிமையாளர் வந்துட்டு வாடகை குடியிருப்புன்றது 2 மடங்கு அதிகமாக கட்டணம் வசூலிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வாடகை ஒப்பந்த பத்திரத்துக்கு முன்னாடியே உங்களை காலி செய்ய சொல்லும்போது நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கான அந்த வாடகையை கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி வாடகை ஓனர்களுக்கும் சரி இல்லை வாடகை குடியிருப்பவர்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பாதகம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தில் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர்களுடைய அனைத்து உரிமைகள் பற்றி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த சட்டத்தின் மூலமாக வீட்டு வாடகைக்கு குடியிருப்பவர்களுக்கு எந்த விதமான கூடுதல் சுமைகளும் இல்லாமல் ரொம்ப எளிமையாகவும் அனைத்து தரப்பு மக்களுக்குமே நியாயமான விலையில் வீடு வாடகை கிடைக்கும் அப்படின்றது உறுதி. ஸோ இது மாதிரி வரக்கூடிய தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்ம புதிய தகவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.